தமிழக அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கத்தில் வைத்து தமிழக அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு இச்சங்கத்தின் மாநில தலைவர் பாலுச்சாமி தலைமை தாங்கினார். சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ராஜா முன்னிலை வகித்தார். மேலும் இக்கூட்டத்தில் மாநில பொருளாளர் அருள்மணி, துணைத் தலைவர்கள் நடேசன், குணசேகரன், ஆறுமுகம், துணைச் செயலாளர்கள் வேலாயுதம், பிரபாகரன், ராமையா, அமைப்பு செயலாளர் இன்னாசிமுத்து, மாநில மற்றும் திருநெல்வேலி தென்காசி மாவட்ட பிரச்சார செயலாளர் குமார், மத்திய செயற்குழு உறுப்பினர் மணிகண்டன், மாவட்ட துணைச் செயலாளர்கள் அசோக்ராஜ், அருள்ராஜ், மாவட்ட அமைப்பு செயலாளர்கள் சங்கர நாராயணன், ராமசாமி, மாவட்ட தலைமை நிலைய செயலாளர்கள் செந்தில்குமார், சதீஷ்குமார், மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் மதுரநாயகம், மைக்கேல், ரவி, பாலகிருஷ்ணன், மாரியப்பன், முகமது இப்ராஹிம் பாஷா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். அந்த குடும்பத்துக்கு இழப்பீட்டுத் தொகை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். இதெல்லாம் சேர்த்து இந்த ஒட்டுமொத்த கோரிக்கைகளை வைத்து அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி எல்லா மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்டங்களையும் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்துவது என்று இந்த மாநில செயற்குழு முடிவு பண்ணியிருக்கிறது. நவம்பர் மாதம் இந்த போராட்டத்தில் வந்து கூப்பிட்டு பேசி தீர்வு பண்ணலை அப்படின்னு சொன்னால் மண்டல அளவில் மிகப்பெரிய தர்ணா போராட்டத்தை நடத்துவது என்றும், நவம்பரில் மீண்டும் செயற்குழு கூடி அடுத்த கட்ட போராட்டத்தை பற்றி மற்ற சங்கங்களோடையும் கலந்து பேசி அடுத்த கட்டத்தை போராட்டத்தை அறிவிப்பது என்றும் இந்த மாநில செயற்குழு தீர்மானித்திருக்கிறது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏ பாலுசாமி, மாநில தலைவர், தமிழக அரசு டாஸ்மாக் பணியாளர்.